you fade away, as you fade away. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்னோட ஸ்டூடெண்ட் செல்வி தங்கம். அவங்க பொண்ணுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ட்ரெஸ் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஸ் பாருங்கள், ஒரு டயர் மாடல் கவுனு, பார்ட்டி வியர் கவுனு, டயர் மாடலில் 4 லேயர்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க பாப்பா அந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய போ, இந்த லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு 4 லேயர்ஸில் இந்த ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து மெட்டீரியல் வந்து ஒரு 4 லேயர்ஸ் இருக்குது. அதுவும் இந்த டயரும் வந்து 4 லேயர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே டிசைனர் நெட் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட மினியேச்சரும் அதே சேம் ப்ரொசீஜரில் ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பாப்பாவுக்கு ஃபிட்டிங்கும் சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலாக பாடிக்குள்ள மெட்டீரியல், பாடியில் உள்ள டிசைனர் நெட்டு. இது வந்து 1 மீட்டர் எடுத்திருக்காங்க. இது வந்து பாடியிலையும் சரி ஸ்கர்ட்லேயும் சரி உள்ளுக்குள்ளே வர லைனிங். நம்ம இந்த மாதிரி நெட்டு ஆர்கான்ஸா மெட்டீரியல் கொடுக்கும்போது இந்த மாதிரி லைனிங் கொடுத்தா தான் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இது வந்து சாட்டின் மெட்டீரியல், 3 மீட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உள்ளே அதுக்குள்ளே வர லைனிங் சன்கிரேப், சரியா, சன்கிரேப் காட்டன் லைனிங். இதே ரெண்டுமே வந்து 3 மீட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. இது வந்து நான் சொன்னேன்ல அந்த ஆர்கான்ஸா மெட்டீரியல், ஃபுல் டயர் மாடலும் வந்து இதில் தான் பண்ண போகிறாங்க. இது வந்து 4 மீட்டர்ஸ் இருக்குது. ப்ராஜெக்ட் கூட ட்ரெஸ் எடுக்கும்போதே அந்த மெட்டீரியல் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துச்சுல, அதை பற்றி கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இங்கே நிறைய ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறவங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி வாங்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ அந்த சேலஞ்ச் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? நான் வந்து நீங்கள் இப்படி ட்ரெஸ் தைக்கலாம், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணனதையும், அதுக்கு முந்தின மந்த் வந்து என் பொண்ணோட பர்த்டே, ஆக்சுவலாக நான் இந்த ட்ரெஸ் தைக்கணும்னு எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் வந்து சரி கிளாஸ் போயிட்டுருக்குது, லாஸ்ட்டாக நம்ம வந்து இதை கேட்டு ஃபினிஷ் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. நீங்கள் போட்டதையுமே நான் போஸ்ட் பண்ணிட்டேன், நான் இதுதான் தைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல போஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் உங்ககிட்ட காமிக்கும்போது நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, இது என்ன மெட்டீரியல், இது வந்து கிளாஸ் மாதிரி இருக்கும், இந்த டிஷ்யூ, இது வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண எங்கே போகிறது அப்படின்னு உங்கள் கைடன்ஸ்ட்டு கேட்கும்போது நான் வந்து உங்களுக்கு பாரிஸில் 2-3 கடை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், அங்கே போய் பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க மேம். அப்புறம் நான் அங்கே போய் பார்த்தப்ப எனக்கு வந்து லிமிட்டடாக தான் கிடச்சிச்சு மெட்டீரியல், நான் அப்போ வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் அவங்களே அப்டேட் கொடுக்கும்போது நான் திருப்பி கலர் உங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது நீங்கள் திருப்பியும் இந்த கலர் சூஸ் பண்ண சொல்லி நான் வாங்கியிருக்கேன் மேம். அப்புறம் மேலே இருக்க டாப்புக்கெல்லாம் வந்து நீங்கள் கோல்டன் போங்க, அங்கெல்லாம் உங்களுக்கு நெட் மெட்டீரியல்ஸ் வந்து டிசைனரோடு நல்லா கிடைக்குவீங்க, அதெல்லாம் அங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் மேம். அப்புறம் எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் கூட கட்டிங் வரும்போது எனக்கு பயங்கரமாக பயமாக இருந்தது, இதை நம்ம கட் பண்ணிடலாமா, தப்பாக போயிடுமோ இந்த ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற பயம் வந்து நிறையா இருந்துச்சு. அப்புறம் நான் இங்கே வந்து உங்களோட கைடன்ஸில் தான் நான் எல்லாமே கட் பண்ணி எல்லாமே பண்ணேன் மேம். ஸ்டிச்சிங் ஆர்டரில் நீங்கள் சொன்னீங்க, நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இன்றைக்கி ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் அது போட்டு பார்த்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப இருந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மேம். நான் நினச்ச ட்ரெஸ்ஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் ப்ளவுஸ் வரைக்கும் வந்துட்டேன், இந்த ப்ளவுஸ் கூட நான் தைச்சு போட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. நம்ம தைச்சு நம்மளால இனிமேல் எல்லாமே பண்ணிக்க முடியும், நம்ம பொண்ணுக்கும் நமக்கும் நம்மளே ட்ரெஸ் தைச்சிக்கலாம் அப்படின்னு. எல்லாமே உங்களோட இதனால தான் மேம் எங்களால் இந்த அளவுக்கு வர முடியும். உங்களுக்கு ஆல்ரெடி டெய்லரிங் தெரியுமா? கிளாஸ் வரதுக்கு சும்மா சைடு மட்டும் பிடிப்பேன் மேம், அவ்வளோதான். எந்த ஸ்டிச்சஸோ ஏதாவது நியூ ட்ரெஸ்ஸு தைக்கவோ அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இன்ச்சு டேப்லேருந்து கூட எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்து இங்கே வந்து கற்றுக்கிட்டது தான் மேம். இந்த அளவுக்கு இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னா எல்லாமே உங்களோட கைடன்ஸில் வந்தது. ஓகே, நீங்கள் தைக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் சரி அம்மா அந்த மாதிரி எல்லாரும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு? எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேம். இந்த ப்ளவுஸ் தைச்சது போட்டது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபை, சூப்பராக இருக்குது, வெளியே கொடுத்த விடவே நீ நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் என் பொண்ணுக்கு வந்து நான் கற்றுக்கிட்டது அவளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். அவள் வந்து கிளாஸஸ்லாம் டான்ஸ் கிளாஸ் போகும்போது அவள் கேட்குறா, இந்த மாதிரிலாம் எனக்கு இனிமேல் தைச்சு தருவீங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. ஆமாம், நீங்கள் ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு ஒரு ட்ரெஸ் கூட பார்ப்பாங்க, ஒரு டாப். ஆமாம், நான் வந்து அவள் பரதத்துக்கு சேரும்போது கூட உங்களோட கைடன்ஸில் தான் அவங்க ட்ரெஸ் தைச்சேன் மேம். அதனால் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க போய் வெளியே சொல்கிறாங்க, எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி தைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சூப்பர் சந்தோஷம். இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இவங்க பண்ணியிருக்கிற மினியேச்சர் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இவங்க ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அதோட மினியேச்சர் எல்லாமே இதில் அந்த ஃபைலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் மெத்தட்ஸ், இது எல்லாமே நெக் ஃபினிஷிங் மெத்தட்ஸ். இது ஜாப்லா, ஏ லைன் ஃப்ராக்கு, வெயிஸ்ட் ஃப்ராக்கு, இது வந்து இன்ஸ்கெட்டு, இது யோக் ஃப்ராக், இது சுடிதார் டாப்பு, பிளைன் டாப்பு, லைனிங் டாப்பு, பேண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அனார்கலி எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இது வந்து நைட்டி, இது பலாசோ பேண்ட்டில் 3 மாடல் ஸ்டிச் பண்ணுவோம், 1, 2, 3 3 மாடல் இருக்குது. அடுத்து வந்து பட்டியாலா பேண்ட்டு, அடுத்து வந்து பாவாடை சட்டை, கிட்ஸு கூட பட்டு பாவாடை சட்டை, இது வந்து பலூன் டாப், இது வந்து கவுல் நெக் டாப். ஸோ இது எல்லாமே இவங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பாருங்கள் பட்டு பாவாடை சட்டை, பாவாடை,
இது பலூன் டாப்பு, இது கவுல் நெக் டாப்பு, இது பேண்ட்டு பட்டியாலா பேண்ட், இது இது பேனல் ஸ்கர்ட்டு, இது ஜாப்லா, இது பாருங்க ஜாப்லா, இது வந்து வெயிஸ்ட் ஃப்ராக்கு, ஏலைன் ஃப்ராக், இது இது வந்து பிளைன் பிளவுஸு, இது எல்லாமே அனார்கலி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இது வந்து சாரியிலேருந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி அனார்கலி, ஃபுல் அனார்கலி. Fade away.